ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இன்றைக்கி எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதாவது மே 9ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ஷிஃப்டோட ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டினும் பார்த்துருக்கோம். அது எல்லாத்தையுமே பிடிஎஃபாக நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்மே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ப்ரீவியஸான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு எக்ஸாம் போய் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின் ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியே கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்களோ அந்த டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரேட்டஜிக்கே பிடிஎஃபும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து நிறைய பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். அதை எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. அதுலேருந்து தான் அதிக கொஸ்டின்ஸ் வருது. இப்போ இந்த ஷிஃப்ட்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மியான்மர் நாட் ஷேர் இட்ஸ் பார்டர் வித் விச் ஸ்டேட். அதாவது மியான்மர் வந்து எந்த ஸ்டேட்டோட தனது எல்லையை பகிர்ந்துக்கல அப்படின்னு சொல்லி, எந்த ஸ்டேட்டில் பார்டர் வரல அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிக்கிம் ஸ்டேட்டோட தான் தன்னோட பார்டரை மியான்மர் ஷேர் பண்ணல. அது எந்தெந்த ஸ்டேட்லாம் ஷேர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். இதுக்கு ஆன்சர் ஷேர் பண்ணலன்றதுனால சிக்கிமு. மற்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுலேருந்தும் ஆப்ஷன்ஸ் வரலாம், எது எது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, விஸ் சொசைட்டி டிட் ஆத்மராம் பாண்டரங் எஸ்டபிளைஸ் இன் பாம்பே இன் 1867. 1867 ஆத்மராம் பாண்டுரங்கால் பாம்பேயில் உருவாக்கப்பட்ட சொசைட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரார்த்தனை சமாஜ், இந்த மாதிரி இந்த சங்கங்கள் சொசைட்டி இந்த மாதிரி யார் உருவாக்குனா என்ன பேர் அப்படின்னு சொல்லி அதுக்குமே ஒரு தனி பிடிஎஃப் கொடுக்குறேன். அதையுமே பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் இதை பற்றியும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. போன ஷிஃப்ட்டில் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த ஷிஃப்ட்லேயும் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, விச் இந்தியன் ஸ்டேட் ஹேஸ் தி செகண்ட் ஹையஸ்ட் பாப்புலேஷன் அஸ் ஃபர் தி 2011 சென்சஸ். இந்த சென்சஸ் 2011 பற்றி வராத ஷிஃப்டே கிடையாது. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி சென்சஸ் 2011 பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஒரு இம்பார்ட்டண்ட்டான 15 பாயிண்ட்ஸ், அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா தான் செகண்ட் ஹையஸ்ட் பாப்புலேஷன். ஃபஸ்ட்டு எப்போவுமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், உத்தரப்பிரதேஷ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பாப்புலர் டான்ஸ் இன் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவோட மோஸ்ட் பாப்புலர் டான்ஸ் லாவானி அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனில் ஒரு 4 ஆப்ஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க, அதில் லாவானி அப்படின்றது தான் மகாராஷ்டிராவோட டான்ஸ். அடுத்து, விச் கண்ட்ரி இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி டாப் 10 மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அதிக மக்கள் தொகை உள்ள நாடுகளில் டாப் 10 இருக்கிற நாடு எது அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஜப்பான், நைஜீரியா, கனடான்னு கொடுத்துருக்காங்க. கனடா தான் கொஞ்சம் பெரிய நாடு, அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அதிக பாப்புலேஷன் இருக்குது. பாகிஸ்தான், ஜப்பான், நைஜீரியாலாம் தெரிஞ்சிருக்கும், சின்ன சின்ன நாடு தான். அதில் இந்தியா, சைனா, அமெரிக்கா இதெல்லாம் கொடுத்துருந்தாக்கா அதையும் சேர்த்து சொல்லியிருக்கணும். அவங்க இந்த கன்னடா ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, லவ்லினா ஆர்கோகெயின் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்ஸிங். இப்போ கூட நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருந்தாங்க இவங்க தான். கண்டிப்பாக கடைசியாக நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் வரும். அதில் வந்து பிளேயர்ஸ் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடானவங்க என்ன மெடல் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஃபோட்டோவோட பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் தி ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் லோக்சபா. லோக்சபாவோட ப்ரிசைடிங் ஆஃபீஸர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லோக்சபாவோட ஸ்பீக்கர், ஓகேவா, யார் தலைமை தாங்குவானாக்கா லோக்சபாவோட சபாநாயகர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, விச் இஸ் தி கூலஸ்ட் லேயர் ஆஃப் தி எர்த் அட்மாஸ்பியர். பூமியோட வளிமண்டல அடுக்கில் எது வந்து கூலான லேயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீசோஸ்பியர். இந்த வளிமண்டல மேலடுக்கு பற்றி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்னு இருக்கும். அதில் வந்து மீசோஸ்பியர் தான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கூலிங்கான பாட்டு. இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் விமானம் பறக்கும், இந்த பேராசூட் பறக்கிறது, இந்த சேட்டிலைட்டை நிலைநிறுத்துறது, அதோட டிஸ்டன்ஸு, இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அடுத்த ஷிஃப்ட்டில் இது ரிலேட்டடாக தான் கண்டிப்பாக வரும். ஜியாகிரஃபியில் இந்த ஃபோட்டோ கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து, விச் இந்தியன் ஸ்டேட் ஹேஸ் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்டர் தி பிஎம் ஜான்தான் யோஜனா. அதாவது அந்த ஜான்தான் யோஜனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்கல்ல, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நிறைய பேர் ஓப்பன் பண்ணாங்க. அதில் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஈஸியாக எல்லாருமே ஆன்சர் பண்ணிடலாம், ஏன்னா உத்தரப்பிரதேசில் தான் பாப்புலேஷன் ஜாஸ்தி, அங்கே தான் அதிகமாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சஸ்வாதி சென் இஸ் ரிலேட்டட் டு விச் டான்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க தான் கதக் டான்ஸ், கதக் டான்ஸ் நல்லா ஆடுறவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் தி ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் ஹரிவான்ஸ் ராய் பச்சன். அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி புக் என்னென்னு கேட்குறாங்க. புக் நேம் பார்த்தீங்கன்னா இன் தி ஆஃப்டர்நூன் ஆஃப் டைம், இந்த புக் தான், ஓகேவா, இன் தி ஆஃப்டர்நூன் ஆஃப் டைம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் செல் வால், அந்த செல் சுவரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி. ப்ரொவைட் டென்சைல் ஸ்ட்ரென்த், அதாவது இதுதான் இந்த செல் வால் அப்படின்னு சொல்லி இந்த மனித செல்குள்ளே இருக்கும்.
இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் சப்போர்ட் அண்ட் ரிஜிடிட்டி டு தி செல், அந்த செல்லுக்கு ஸ்ட்ராங்கையும் சப்போர்ட்டையும் கொடுக்குறது, அதான் டென்சல் ஸ்ட்ரென்த் கொடுக்குறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா துசுகி ஜஹாங்கிரி புக்கை எழுதுனவர் யார் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், ஜஹாங்கீர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மெல்ட் வாட்டர் சாம்பியன்ஸ் செஸ் டோர்னமெண்ட் 2022 யார் வின் பண்ணான்னு சொல்லி, மேக்னஸ் கால்சன். ஓகேவா, செஸ்ஸில் மேக்னஸ் கால்சன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேயர், அவரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான செஸ் டோர்னமெண்ட் யார் யாரெல்லாம் வின் பண்ணால், நம்ம தமிழ்நாடு ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லை கிராண்ட் மாஸ்டர்ஸ் யார் யார் எத்தனாவது அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கோங்க. ஒரு 70-71 பேர்கிட்ட இருக்காங்க, அதில் ரீசெண்டாக கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கினவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி, போன ஷிஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிளாக் பக் நேஷனல் பார்க் பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க குஜராத்தோடது, அதை பற்றி சொல்லும்போதே சொல்லியிருந்தேன் அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் அப்போ நேஷனல் பார்க் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி. ஏன்னா நேஷனல் பார்க் ரொம்ப ஷிஃப்டாக வரவே இல்லை, அதே போல் வராமல் இருந்தது ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்தா இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உடனே அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் கேட்குறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 ஷிஃப்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா அதிலே ஒரு 108 நேஷனல் பார்க் இருக்குன்றனால ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த ஜிம் கார்பெட் பற்றி கேட்டிருக்காங்க, ஆன்சர் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். இந்த ஜிம் கார்பெட் பற்றி முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இதான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு நேஷனல் பார்க்காக எஸ்டாப்ளைஸ் பண்ணது 1936. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் டைகர் திட்டம் வந்து இந்த ஜிம் கார்பெட்டில் தான் 1973 லான்ச் பண்ணாங்க. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்ட்ராட்டஜிக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நேஷனல் பார்க் பற்றின ஸ்ட்ராட்டஜிக்கு ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட ஃபன்னி க்ளோவோட நம்மளோட எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் குரூப்பில் கொடுத்துருக்கோம், யூடியூப் ஜாயின் மெம்பர்ஷிப்பில் கூட அந்த வீடியோ போட்டிருக்கோம், காலையில் கூட சொல்லியிருப்பேன். இந்த ஜிம் கார்பெட்டுக்கும் ஷார்ட்கட்டோடு தான் வச்சுருக்கோம், ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜிம்மில் கார்பெட்டு விரித்து வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்கட்டோடு சொல்லி கொடுத்துருப்பேன், எடுத்து பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக நல்லா மனப்பாடாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜகதீஷ் சிங் வந்து எந்த ஆட்டோட ரிலேட் ஆனவர் அப்படின்னு சொல்லி, காசல், அதாவது காசல்னாக்கா காசல் பாடகர். ஓகேவா, இவர் வந்து மியூசிக் டைரக்டர் ஆல்சோ பாடகர், அந்த காசல் பாடகர் நல்லா பாடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா மாகர் சங்கராந்தி இஸ் ரெஃபர் டு மாக் சஞ்சி இன் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த மாகர் சங்கராந்தினா ஒன்றும் இல்லை, இந்த பட்டம் விட்டு செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல், எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசில் கொண்டாடுவாங்க. அடுத்து ஆன் எ குளோபல் லெவல் விச் சிட்டி இஸ் ரெஃபர் டு அஸ் சிலிக்கான் வேலி, சிலிக்கான் வேலின்னு எந்த சிட்டியை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி, நியூயார்க் தான். இந்த மாதிரி முக்கியமான சிட்டிகளுக்கு இன்னொரு பேர் உண்டு, அந்த பேர்கள்லாம் படிச்சுக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிங்க் சிட்டி, நம்ம கொடைக்கானல், குற்றாலம், இது கூட நிறையா பேர்லாம் உண்டு, அந்த மாதிரி இன்னொரு பேர் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதை தனியாக பார்த்துக்கோங்க, அதுக்குமே PDF கொடுக்குறேன் பின்னாடி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேஷ் மகாலை ஆக்ராவில் யார் கட்டினா அப்படின்னு சொல்லி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஷாஜகான். ஷாஜகான் உடனே எல்லாருமே தாஜ்மஹால் மட்டும் தான் நினைப்பாங்க, தாஜ்மஹால் மட்டும் இல்லை அவர் இந்த ஷேஷ் மகாலையும் கட்டியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு ஆர்டிகல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஆர்டிகல் 44. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக இருக்குது, ஏற்கனவே ஒரு 2-3 ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி இதே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, திரும்பவும் கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது, ஆர்டிகல் ரிலேட்டடாக கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்ட் டு மெசர் ஹியூமிடிட்டி, அதாவது அந்த ஈரப்பதத்தை அளக்கிற மிஷின், ஹைக்ரோமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் டஸ் தி ஆக்ட் ஆஃப் 1935 டாக் அபவுட், 1935 வந்த அந்த சட்டம் எது ரிலேட்டடானது அப்படின்னு சொல்லி. இது வந்து ரெண்டு விதமாகவும் கேட்டிருக்காங்க, எந்த கொஸ்டின் கரெக்டாக தெரியல. அதாவது இரட்டை ஆட்சி முறையை ஒழிச்சு மாகாணத்தில் சுயாட்சி டூயல் சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணி ப்ரொவிஷனல் அட்டானமியை கொண்டு வரதான் பார்த்தீங்கன்னா இந்த 1935 ஆக்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த டூயல் சிஸ்டத்தை 1772 ஒரு தடவை அபாலைஸ் பண்ணியிருப்பாங்க, இரட்டை ஆட்சி முறை வாரன் ஹேஸ்டிங்ஸ் பண்ணியிருப்பார், அதுக்கு முன்னாடி 1765 ராபர்ட்லே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். இந்த ரெண்டு கொஸ்டினில் ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க, அது என்னென்னு கரெக்டாக தெரியல. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை ஆட்சி முறையை ஒழிக்கிறது பற்றி தான், மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, மறுபடியும் அபாலைஸ் பண்ணாங்க, அதனால் என்ன மாதிரி வந்திருக்குன்னு தெரியல. ரெண்டு கொஸ்டினுமே பார்த்துக்கோங்க, அரசியலமைப்பில் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஸ்டேட் வாஸ் தி ஃபேமிலி கோட் பில் எக்ஸ்டெண்டட் டு, அந்த ஃபேமிலி கோட் பில்லை எக்ஸ்டெண்ட் பண்ண, அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டேட் என்ன அப்படின்னு சொல்லி. லோக்சபாவில் இதை ஒரு சட்டமாக கொண்டு வந்தாங்க, அதை யார் ஃபஸ்ட்டு நடைமுறைப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் நாகாலாந்து. ஓகேவா, அதாவது குடும்ப நீதிமன்றங்களை நிறுவ மாநில அரசுகளுக்கு சட்டம் அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை கொண்டாந்தாங்க. அவங்களே குடும்ப நீதிமன்றம்னு ஒரு நீதிமன்றத்தை ஆரம்பிச்சிடலாம் அந்த ஸ்டேட்டே. அப்படி பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசிலையும் நாகாலாந்துலேயும் அந்த குடும்ப நீதிமன்றங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் விச் 5 இயர்ஸ் பிளான் வாஸ் பேஸ்ட் ஆன் தி பிசி அகலோனோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லி, எந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செகண்ட் 5 இயர்ஸ் பிளான், ஓகேவா, 2வது 5 ஆண்டு திட்டம். இந்த 5 ஆண்டு திட்டம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்ஸில், அது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் என்ன மாதிரி அந்த டைமில் GDP க்ரோத்து அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் எல்லாமே இன்றைக்கி ஃபஸ்ட் ஷிஃப்டில் கேட்டிருக்காங்க, இதோட PDFம் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்தவொடனே அதுக்குமே ஆன்சர்ஸ் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். இங்கிலீஷ்க்கான கொஸ்டினும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், அதை பற்றியும் தனியாக கொடுக்குறேன். அதை எல்லாத்தையுமே திறந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையும் SSCக்கான கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம்.
SSC MTS, CGL, Phase 11 மூணு எக்ஸாமுக்குமே தனித்தனி பேச்சஸாக கிளாஸஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். எம்டிஎஸ்க்கு லாஸ்ட் டூ மந்த்தாகவே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான், அதனால் நீங்கள் எப்போனாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ்எஸ்சிக்கு தேவையான மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டேடிஜிகே, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர்ஸ் முதற்கொண்டு தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் ரெக்கார்டட் வீடியோஸாக ப்ரொவைட் பண்ணுறோம். மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருவோம், நீங்கள் எப்போனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுற மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். மந்த்லி மந்த்லி பே பண்ணாலே போதும். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.